கலவாணி முதல் பாகம் மாபெரும் வெற்றி, அதை இரண்டாவது பாகத்தில் திருப்திப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான சவால் என்பதை நாங்கள் ஏற்கனவே கதைவாத்திலேயே முடிவு செய்தோம். கலவாணி ஒன்றை நம்பி வருகிற மக்கள் எந்த இடத்திலும் என்ஜாய் பண்ணாமே இருக்கக்கூடாது, தொடர்ந்து அந்த அனைத்து சீன்களையும் சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அதை மக்கள் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள். அதற்காக முதல் நன்றி மக்களுக்கு. அதை கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஒட்டுமொத்த ஊடக நண்பர்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் இணை தயாரிப்பாளராக பணியாற்றிய நந்தகுமார், ஜெயக்குமார், டி ஆர் ரமேசன் அவர்களுக்கெல்லாம் நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் பணியாற்றிய நடிகர் நடிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா விமல். இந்த விமலுக்கும் எனக்கும் உள்ள ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கனாலே கலவாணி, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வாகை சுடவா, அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷனில் வந்த மஞ்சப்பை, அதற்கப்புறம் வந்த கலவாணி டூ. நானும் விமலும் சேர்ந்து தோழியையே சந்திக்கவில்லை. அனைத்துமே எங்களுக்கான இருவருக்குமான முக்கியமான படங்களாகவே அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பெரும் சந்தோஷம். அடுத்து ஒரு 9 வருஷம் கழிச்சு எடுக்கிறோமே அறிக்கை அறிவழகன், அந்த கேரக்டர் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களே, விமல் எப்படி மீண்டும் 9 வருஷம் கழிச்சு இருப்பார் அப்படின்னு பார்த்தும்போது, முதல் நாள் ஷூட்டிங்லேயே அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அந்த கருப்பு கயிறை போட்டு கொஞ்சோண்டு பங்கு வச்சு அந்த யமஹாவில் வந்தோடனே தெரிஞ்சது, எனங்க வித்தியாசமே தெரியலங்க அப்படியே இருக்காரே அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப நடிக்காத மாதிரியே தெரியும், ஆனால் எல்லா ரியாக்ஷனையும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப இயல்பாகவும் ஆர்வமாகவும் இந்த படத்தில் ரொம்ப ஒத்துழைப்பும் கொடுத்ததுக்காக நண்பர் விமலுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவியா செகண்ட் பார்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு இமிடியட்டாக அதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்த ஓவியாவிற்கு என்னுடைய நன்றி. அடுத்து நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருப்பேன், கலவாணினாலே அதோடய மிகப்பெரிய சொல் சரண்யா மேடமும் இளவரசாக இருந்தான். ஏன்னா அந்த கட்டமைப்பை உருவாக்குறது அந்த குடும்பம் தான். அந்த குடும்பம் தான் நம்ம என்னதான் காதல் கதை சொன்னாலும் அரசியல் கதை சொன்னாலும் அந்த கதையை தாங்கி நிற்கிறது அப்படின்னு பார்த்தா அது அந்த அந்த ரெண்டு கேரக்டர் தான். அதில் வந்து ஒன்றில் எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணாங்களோ அதே மாதிரி ரெண்டுலையும் என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அதற்கான ரிசல்ட்டு தான் மக்களுடைய கைத்தட்டும் மக்கள் கொண்டாட்டமும். அவர்களுக்கு அதோடு இளவரசனை என்னை எல்லா நேரங்கள்லையும் ஒரு தம்பியாக நிறைய நேரங்களில் ஃபோன் போட்டு கூட என்னை நிறைய ஊக்கப்படுத்துவார். இங்கேயும் சில அட்வைசல் பண்ணார், நான் அதெல்லாத்தையும் நான் கன்சல்ட் பண்ணுவேன். அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி சரண்யா மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவங்க தான் சேலஞ்சு பண்ணி சொன்னாங்க, இங்கே பாருங்கள் கலாண்ட்டு ஹிட் அப்படின்னு படம் வரத்துக்கு முடியே சொன்னது சரண்யா மேடம் தான். அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் ஹீரோவாக பண்ணி அது மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்ற பிறகும் நான் கலவாணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீன் தான் இருக்குது பங்கு, இதில் உன்னை ஒரு ஹீரோ நடித்த நீ வந்து ஒரு சீன்காண்டி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நான் வந்து நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட ஆண்டனி வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறம் அண்ணன் சுதாகர் அண்ணன், இந்த படத்தில் அவர் சொன்ன மாதிரி வில்லன் அப்படின்னு இல்லை, வில்லனுக்காக பரிதாபப்பட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு உதிரிப்பூக்களில் எண்டில் வர பரிதாபப்பட்டாங்க வில்லனுடைய மரணத்திற்கு. ஆனால் இங்கே வில்லனுடைய கிளைமேக்ஸுக்கு எனக்கு மாலை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் பரிதாபப்படுற அளவிற்கு ஒரு வில்லன் மேல் மிகப்பெரிய பரிதாபத்தை உண்டாக்கும்போது ஆரம்பத்தில் எனக்கு அண்ணன் மேலே கொஞ்சம் சரி இவர் கரெக்டாக பண்ணிட்டு வராங்கிற சின்ன டவுட்டுகள் இருந்தது. ஆனால் அவர் அதுக்காக எவ்வளோ மெனக்கட்டாருன்னு நாங்கள் அங்கே வல்லத்தில் அண்ணோட ரெசிடென்ஸில் தான் தங்கியிருந்தோம். அதெல்லாம் அப்படியே அவர் ஃப்ரீயாக கொடுத்து அது அத்தனையும் அவர் அவ்வளவு ஒத்துழைப்பு என்னோட கூட இருந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ஆனால் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ மெனக்கட்டாரு, அந்த இயல்பான சிலங்கை எப்படி கொண்டு வந்தாருங்கிறதுக்கு நான் கூட இருந்தே பார்த்தவன். முதல்ல அண்ணனுடைய உழைப்புக்கு நன்றி. அடுத்து இதுதான் ராஜ்மோகன் குமார் அண்ணன், ராஜ்மோகன் குமார் அண்ணன். அவர் வந்து எனக்கு வந்து இன்னும் சொல்ல போனாக்கா இந்த கலவாணி டூ படத்தினுடைய ரிலீஸுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அண்ணன் ராஜ்மோகன் குமார் அண்ணன். அதை நான் என்றைக்கும் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். அதுவும்
அவர் கிட்டத்தட்ட என்ன ஏன் நீ பிரிச்சு பாக்குறீங்க, நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆளுன்னு சொல்லுவார் எப்பயுமே. நான் கூட ஆரம்பத்தில் இவர் கரெக்டாக பண்ணுவாரான்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அப்புறம் படம் பார்த்துட்டு எல்லாம் சொல்லும்போது யாருங்க என் ஒய்ஃபே சொன்னாங்க, ஏங்க அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு எல்லாருமே அவரை இன்னைக்கு பாராட்டுறாங்க. அவருடைய ஒத்துழைப்புக்கும் என் மீது ஒரு வைத்திருக்க மரியாதைக்கும் நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தினுடைய எப்போதும் இந்த அதோட இந்த இதுக்கு விழாவிற்கு கெஸ்டாக வந்திருக்கிற மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் திரு சிங்காரவேலன் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் திரு காமன்மேன் கணேஷ் சார் அவர்களுக்கும், இந்த நாங்கள் எந்த நிகழ்ச்சி வச்சாலும் எங்களை வந்து கூடவே இருந்து ஊக்கப்படுத்தி தொகுத்து வழங்குறதா இருக்கட்டும், பாராட்டுறதா இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் எங்களை கூட இருந்து எங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ரோபர் சங்கர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய களவாணி முதலிலிருந்தே என் கூடவே பயணித்து என்னுடைய எல்லா சுக துக்கங்களிலும் சந்தோஷங்களிலும் பங்கெடுத்து கொண்டிருக்கிற சவுந்தர் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் பெரும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி சொல்ல போனோம்னாக்கா இங்கே அண்ணன் வந்திருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஒத்துழைப்புக்கு மனமார்ந்த நன்றிண்ணேன். அதே மாதிரி தாயன்பன், இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலாணி டூ எடுக்கலான்னு சொல்லும்போது ஏற்கனவே தாயன்பன் ஒரு கதை வச்சுருந்தார் உள்ளாட்சி தேர்தலை பற்றி. அப்போ நான் தான் அவர்கிட்ட அணுகி, தாயன்பன் நீ உள்ளாட்சி தேர்தல் பேக்ரவுண்டில் ஒரு கதை வச்சுருக்கீங்க, இதை நம்ம களவாணி டூக்கு அப்படியே அப்டேட் பண்ணி எடுக்கலாமா, கதை உங்கள் பேர் போடுவோம், நீங்களே உங்க நல்லாவே ஆல்ரெடியே நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருந்தார், அதிலிருந்து இந்த கதையை தூக்கி போடுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் எனக்கு நன்றி சொன்னார். நான் தான் தாயன்பனுக்கு நன்றி சொல்லணும் அதை ஒத்துக்கொண்டதற்காக. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வெங்கட் சார் வந்திருக்காரு. வெங்கட் சார் ஆரம்பத்துலேருந்து எனக்கு களவாணி ஒன்றுலேருந்தே சரி அந்த அந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணதே வந்து வெங்கட் சார் தான். ஒன்றை டிசைன் பண்ணி எங்கே கொண்டு அழைச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இன்ன வரையும் என்னோட பயணிச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அடுத்து என்ன காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது, இந்த காம்பினேஷன் நல்லா இல்லையன்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி என்னை ஊக்கப்படுத்தி வரும் வெங்கட் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்த டெக்னீஷியன்கள், டெக்னீஷியன் சொல்லும்போது மசானி சார், களவாணி ஒன்றில் பார்த்தீங்கன்னா மசானி சார் வந்து களவாணி ஒன்லேயே அவர் ஒர்க் பண்ணார் அசோசியேட் கேமராமேனாக. அதுக்கப்புறம் மஞ்ச போய் ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் களவாணி டூ ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு ராசிக்காரர் தான் அவர். அவர் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் ஹிட்டு எங்கூட. அதனால் ஒரு ராசிக்கார கேமராமேனுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா எடிட்டர் ராஜமோகன் சார், அவரும் அப்படி தான். எனக்கு என்ன களவாணி அவர் தான் எடிட்டர். களவாணியில் ஆரம்பித்து களவாணி டூ வரையும் என்னுடைய அத்தனை படங்களையும் எடிட் செய்து கொடுக்குற, நிறைய நேரங்களில் அவர் அங்கே இதில் இருந்தால் கூட எங்கள் கொச்சின் ஏதாவது படம் வேலையில் இருந்தால் கூட சார் இந்த மாதிரி ஒரு இந்த இது இருக்குது சார் அப்படின்னா அதுக்காண்டி மெனக்கட்டு வருவார். நைட்டு 2 மணி 3 மணின்னு பார்க்காம கியூப்பில் வந்து உட்கார்றதா இருக்கட்டும், தியேட்டரில் வந்து உட்கார்றதா இருக்கட்டும், அவருடைய ஒத்துழைப்பு முதல் படத்தில் கொடுத்த ஒத்துழைப்பு அப்படியே கொடுத்து வருகிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என்னுடைய டீமில் வந்தனா டான்ஸ் மாஸ்டர் பாபி மாஸ்டர், அவரும் அப்படி தான். முதல் படத்திலிருந்து இன்ன வரையும் என்னுடைய பயணித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாஸ்டர், உங்களுடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய நன்றி. தர்மகர்த்தா அப்படித்தான் இருப்பாங்க. நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்ட் டைரக்டர் குணா. ஆர்ட் டைரக்டர் குணா வந்து களவாணிங்கிற முதல் பாண்டை வரைஞ்சதே அவர் தான். ஃபஸ்ட்டு கையிலேயே வரைஞ்சி கொண்டு வந்து கொடுத்தாரு. இன்னைக்கு அதை களவாணி டூவில் அவரே ஆர்ட் டைரக்டராக இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணியமுதன், அலுங்கிறங்குழுங்கிற பாடல் பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த பாடலை கேட்டு கிட்டத்தட்ட யூடியூப்லேயே அது 35 மில்லியன் 40 மில்லியன் பார்த்தாங்க. ஒரு பெரிய ஸ்டார் படங்களை பார்க்குற அளவுக்கு அவருடைய திறமை அறிஞ்சு தான் இந்த படத்தில் அவர் மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தணும். அவர் மணியமுதனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மியூசிக் டைரக்டர், ஒருத்தர் ரீரெக்கார்டிங் நடராஜன், மியூசிக் டைரக்டர் பாடல் இதில் வந்து 3 பாடல் மணியமுதன், 1 பாடல் வந்து V2, அடுத்து ரொனால்டு ரீகன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பாடல் எழுதிய 5 மணிக்கு பசர் வழிய தம்பிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி யாராவது டெக்னீஷியனில் விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இதில் போல் அடுத்து மேனேஜர் லோகு, அவர் இங்கே இல்லாத நான் பார்த்து பார்த்து பேசுங்க. லோகு முன்னாடி வாங்க. லோகு அவர்களுக்கு என்னுடைய மேனேஜர் லோகு, ஆரம்பத்திலிருந்து இன்று முதல் என்னுடைய பயணித்துக் கொண்டிருக்கிற லோகு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அதை தாண்டி கதை வாதம், கதை வாதத்தில் என் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தவறுகளை திருத்தி திரைக்கதையை பற்றி அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணமாகிய காந்தி சார், ராம் சார், பொன்சுதா சார் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்து உதவி இயக்குநர்கள்,
உதயக்கிணர்களில் நிறைய உதயக்கிணர்களை பார்த்துருப்போம். அதில் வந்து சரவணன் சார் மட்டும்தான் என்னோட, நான் அவர் அசோசியேட் காலேஜ்லேருந்து என்னோட பயணிச்சுட்டு இருக்கிற மிக முக்கியமான ஒருத்தர். என்னென்னா எனக்கு முதல் முதல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். நான் முன்னெல்லாம் பார்த்தா ஷார்ட்டை பார்த்தல பயப்படுறேன். ஏன் சார், கேமராமேனே பார்த்துக்க மாட்டாங்களா சார் இந்த லெஃப்ட் ரைட்லாம், இதெல்லாம் டைரக்டர் தான் சொல்லணுமா அப்படிமா, ஏன் பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தியது சரவணன் சார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சரவணன், இன்றைக்கி அங்கே ஆரம்பத்துலேருந்து இன்ன வரையும் அனைத்து வேலைகளையும் தன்பால் இழுத்து போட்டு ஒரு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே போவான். கேட்டால் இடம் குறைக்கன்னு சொன்னால், ஆனால் அவனுடைய உழைப்பு மிக மனமார்ந்த மிகச்சிறந்த உழைப்பு சரவணனுடைய உழைப்பு. அவனுடைய சரவணனுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்ததில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த கதைகளை பற்றிய நல்ல நாலேஜ் உள்ள அமர், அதே மாதிரி ராம் பிரகாஷ், அறிவொளி, இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி ஈஸ்வர், மணிவண்ணன், இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாரும் விடுபட்டிருந்தால் மன்னித்துக்கொள்ளவும். அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய ஃபைனான்ஸ் சப்போர்ட்டராகவும் ஆரம்பத்திலிருந்து எனக்கு உதவிகரமாகவும் இருந்த மரியாதைக்குரிய சந்திரபகத் சைன் சார், அவருடைய சன் சுனில் சைன் சார், இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். அதேபடி இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட ஸ்கிரீன்ஸ் இன் மீடியாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கு உறுதுணையாக இருந்த சேலம் சிவா அண்ணன் அவர்களுக்கு நன்றி. சுந்தர் சார் மற்றும் அந்த டீம் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய டிசைனர், அடுத்து பிஆர்ஓவாக வேலை பார்த்த அண்ணன் சுரேஷ் சந்திரா, மற்றும் இந்த ப்ரோக்ராமுக்கு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற பிஆர்ஓ பார்த்துருக்கிற அண்ணன் அவர்கள், மற்றும் யாராவது டெக்னீஷியன் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அந்த படம் வெளியாவதற்கான நைட்டு பகல் தூங்காமல் அதை அயராது உழைத்த தயாரிப்பாளர் கதிரேசன் சார், அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு வேண்டாங்களா. அதே மாதிரி என்னுடைய ஊர் நண்பர்களாக இருந்து என்னுடைய உறுதுணையாக இருந்து வருகிற நண்பர் குமார், அந்த படத்தில் கூட ஒரு பாட்டுக்கு இது பண்ணிட்டு குமார் அவர்களுக்கும், இருக்கிற குமார் நண்பர் குளோபல் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், தமிழ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை, தமிழ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே வந்துட்டாங்களா. ஆனந்த், ஆனந்த பங்காளி, நயிலேஸ்வரன், நீலகண்டன், திவாகர், சுப்பிரமணி பேர் சொல்லிட்டேன், கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மக்களிடம் கொண்டு சேர்த்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.